பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுவையில் மீண்டும் விமான சேவை துவக்கம் முதல் விமானத்தில் வந்த துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை கடலோர கிராமங்களில் கஞ்சா விற்றால் காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் தீபிகா மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் புதுச்சேரி பாரதி வீதியில் கோவில் பந்தல் சரிந்து விழுந்ததில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழப்பு மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டதை அடுத்து முதல் விமானத்தில் வந்திறங்கிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் ரங்கசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் மத்திய உதான் திட்டத்தின் கீழ் சிறிய நகரங்களை வான்வழியாக இணைக்க விமான சேவை தொடங்கப்பட்டது கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் தனியார் விமான நிறுவனம் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்திற்கு விமான சேவையை தொடங்கியது இதற்கு பயணிகளிடம் வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து மீண்டும் பெங்களூருக்கு விமான சேவையை தொடங்க அதே தனியார் நிறுவனம் முடிவு செய்தது அதன்படி மீண்டும் சேவையை தொடங்கியது கொரோனா காலத்தில் விமான சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டது நிலையில் மார்ச் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐதராபாத் பெங்களூர் நகரங்களுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது ஐதராபாத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:05 புறப்பட்டு பிற்பகல் 1:30 புதுச்சேரிக்கு வந்தடைந்தது முதல் விமானத்தில் பயணிகளுடன் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பயணம் செய்து புதுச்சேரி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து பயணிகளுக்கும் பூங்கொத்து இனிப்பு கொடுத்து விமான நிலைய அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலை விரிவாக்கத்திற்கு தமிழக அரசுடன் பேசப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அனைத்து ரக விமானங்களும் இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார் முதல் முதல்ல மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஹைதராபாத்லிருந்து புதுச்சேரிக்கு பெங்களூர்லேருந்து புதுச்சேரிக்கு புதுச்சேரியிலேருந்து ஹைதராபாத்துக்கு புதுச்சேரியிலேருந்து பெங்களூருக்கு ஆக இந்த இரண்டு பெருநகரங்களையும் இணைக்கும் விதமாக புதிய விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது ஒரு 3 முன்னால் நடந்து வந்த சேவை பின்பு நிறுத்தப்பட்டு கடந்த 6 முழுவதுமாக அதற்கான வேண்டுகோளை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்ததன் விளைவாக புதுச்சேரி இன்று இணைக்கப்பட்டுள்ளது இதை மரியாதைக்குரிய நமது விமான அமைச்சர் சிந்தியா அவர்கள் 2 முன்னால் நான் ஹைதராபாத்தில் பார்க்கும் பொழுதே புதுச்சேரி அரசின் தொடர் முயற்சியால் தான் இது சாத்தியப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொன்னார் ஆக அதே போல அது மட்டுமல்ல இன்னும் பல நகரங்கள் திருப்பதி போன்ற ஆன்மீக நகரங்கள் மற்றும் பல நகரங்களை தலைநகரம் இணைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இன்று இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று நினைக்கிறேன் அதனால தான் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்து கூறுவதற்காக அந்த விமானத்திலேயே வந்து முதல் பயணித்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி பயணித்தவர்களெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் அதுவும் இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர்களும் இங்கே வந்திருந்து இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இதே போல ஒவ்வொரு விதத்திலும் புதுச்சேரி வளர்ச்சி பாதைக்கு செல்லும் இதற்கான பல முயற்சிகள் பல துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் கவர்னர் சார்பிலும் அமைச்சர்கள் சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லார் சார்பிலும் எல்லா துறையிலும் விமான நிலை விரிவாக்க பணியை பற்றியும் நான் மரியாதைக்குரிய நமது சிந்தியா அவர்களிடம் மாண்புமிகு விமானத்துறை அமைச்சர் சிந்தியா அவரிடம் விரிவாக அன்று பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது இதில் தமிழகமும் இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதும் அவரது கருத்து எனது கருத்தும் இதில் நாம் வந்து எல்லையில் இருக்கோம் இதில் நிலம் கையகப்படுத்துவதில் தமிழகத்தின் நிலம் நமக்கு தேவைப்படுகிறது அதனால் அதை அவங்க கணக்கு பார்க்காம நிச்சயமாக அந்த நிலம் கொடுத்தால் இந்த விமான நிலை விரிவடைந்தால் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்ற ஒரு விதத்தில் ஒரு பரந்த விமான நிலையத்தை பறந்து விரிந்த விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு பறந்து விரிந்த மனதோடு தமிழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன் இல்லை எல்லா துறையிலும் இப்போ இந்த ரெண்டு இணைப்பையும் தவிர அதற்கு பின்பு பல இணைப்புகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்
புதுச்சேரியில் இந்த விமான நிலையம் விரிவாக்க வருவது நிச்சயமாக தொழில் முறையில் புதுச்சேரி மேம்படுத்துவதற்கும் சுற்றுலாத்துறையில் புதுச்சேரி மேம்படுவதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். புதுச்சேரி சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டம் புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி நடைபெறவில்லை என்றும், பாரத ஜனதா கட்சியின் பினாமி ஆட்சிதான் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறுகையில், சபாநாயகர் என்பவர் பொதுவானவராக இருக்க வேண்டும் என்றும், எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் நடுநிலையாக இருந்து மக்களுக்கு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், புதுச்சேரி சபாநாயகர் பாரத ஜனதா கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னை பாரத ஜனதா கட்சியினராக முன்னிறுத்தி வருகிறார் என குற்றம் சாட்டினார். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறிய அவர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என அவர் எச்சரித்தார். தன்னுடைய அதிகார தாண்டி ஒரு முதலமைச்சர் தாண்டி சபாநாயகருக்குள்ள மாண்பை மறந்து பிஜேபி கூட்டங்களை பங்கேற்கிறதும் இந்த கொள்கை செயலாளராக பேசுறதும் தொடர்ந்து வந்து அந்த கூட்டங்களை தொடர்ந்து அந்த பிஜேபி அணிகள் இருக்கிறதும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மோசடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நாங்க வந்து இப்படியே தொடருமானா திராவிட முன்னேற்ற சார்பாக அவர் மீது வந்து நம்பிக்கை உரிமை முறை பிரச்சனையை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டாங்க, பத்திரிகைகள் கண்டிச்சிருக்குது, இருந்தும் கூட அவர் தன்னை மாத்திக்கல. இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒரு சபாநாயகர் ஒரு பொதுவானவராக எந்த கட்சியும் சார்புள்ளவராக எனக்கும் ஆட்சியாளருக்கும் எங்களுக்கும் எதிர்கட்சியாளர்கள் எங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நடுநிலையோட இருந்து புதுச்சேரியினுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்துரைத்து அதுக்கு வந்து தீர்ப்பு வாங்கி தரக்கூடிய நிலையில இருக்கணும். நான் எங்களுக்கு சபாநாயகர் வந்து அதை மறந்து முகம் முழுக்க முழுக்க தன்னுடைய முகம் பிஜேபி முகம் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள கடலோர கிராமங்களில் கஞ்சா விற்பது தெரிய வந்தால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தீபிகா மீனவர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு காவல் சரகத்திற்குட்பட்ட 8 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் காவல்துறையினர் பங்கேற்ற நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த கூட்டத்திற்கு கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கடலோர கிராமங்களில் போதை வஸ்துக்கள் கட்டுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தீபிகா கூறுகையில், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை திசை திருப்பி அவர்களது வாழ்வினை இருட்டில் தள்ளிவிடும் என்றும், இது சம்பந்தமாக மீனவ கிராமங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும், கடலோர கிராமங்களில் கஞ்சா விற்பது தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் தீபிகா கேட்டுக் கொண்டார். மேலும் மாநில இளைஞர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற மீனவ பஞ்சாயத்தார் ஒத்துழைப்பு தர வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் தீபிகா கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தின் போது ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாரத வீதி கோவில் பந்தல் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதி வீதி காமாட்சியம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா அடுத்த மாதம் 7ஆம் தேதி துவங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. இந்நிலையில் 12 ஊழியர்கள் மேற்கூரை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பந்தலில் கீற்றுகள் கட்டும் பணியில் ஆறுமுகம், வேலு, லட்சுமணன், முத்துலிங்கம் உள்ளிட்ட 4 தொழிலாளர்கள் கீற்றும் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சாரத்தின் ஒரு பக்கம் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் பலத்த சத்தத்துடன் சரிந்து விழுந்தது. இதில் கீற்று கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்களும் நடுரோட்டில் விழுந்தனர். பலத்த காயமடைந்த அவர்கள் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் படுகாயமடைந்த கதிர்காமம் கனகன் ஏரிக்கரை அங்காளம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த வேலு, சீர்காழி வள்ளுவக்குடி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆறுமுகம் ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தீபிகா, பெரிய கடை காவல் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். புதுவையில் இன்றைய கொரோனா குறித்த நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாரும் இல்லை. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 165,774 நபர்கள். இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1962. இன்று
புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், மாஹே ஆகிய பகுதிகளில் யாருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 163,808. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 4. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 165. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 22,27,747 நபர்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுடன் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரியில் 15வது கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி இந்திரா காந்தி மைதான உள் விளையாட்டு அரங்கில் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் கேரம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்ற கேரம் விளையாட்டுப் போட்டியை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மாற்றுத்திறனாளிகளுடன் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு விளையாடி மகிழ்ந்து விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் பாரடைஸ் பீச் பகுதியில் பாராகிளைடர் சாகச விளையாட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் அடுத்த நோனாங்குப்பம் படகு குழா மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறைக்கு அதிக வருமானம் கிடைத்து வருகிறது. விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தந்து வருகின்றனர். சில நேரங்களில் படகு இல்லாமல் சுற்றுலா பயணிகள் மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலையம் ஏற்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு சுற்றுலாத்துறை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் பாரடைஸ் பீச் பகுதியில் பாராகிளைடர் சாகச விளையாட்டு துவங்கும் வகையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் துவங்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கொண்டு பாராகிளைடர் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து விரைவில் சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது அரசு செயலர்கள் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பத்தில் உள்ள தாமரைக்குளம் சுத்தம் செய்யும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அருகே உள்ள தனியார் கண் மருத்துவமனை எதிரே உள்ள தாமரைக்குளம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுவை அலையன்ஸ் ஃபார் கவர்னன்ஸ், தனசுந்தரம்மாள் சமூக அமைப்பு, தாமரைக்குளம் பாதுகாப்பு சங்கம், தனியார் கண் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து தாமரைக்குளத்தை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். பூர்ணாங்குப்பம் ஆனந்தன், பாண்டிக்கன் பிரபீர் பெனர்ஜி, தனியார் கண் மருத்துவமனை தலைமை அதிகாரி வெங்கடேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தாமரைக்குளத்தை சுத்தம் செய்தனர். தாமரைக்குளத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை அதிகாரிகள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தாமரைக்குளம் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். முடிவில் தாமரைக்குளத்தின் அவசியத்தையும் நீரின் அவசியத்தையும் உணர்த்தும் விதமாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு பட்டப்படிப்பு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் என காவலர் பொதுநல இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன், புதுவை உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை இயக்குநர், காவல்துறை கூடுதல் இயக்குநர், ஐஜி ஆகியோருக்கு மனு அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் புதுவை காவல்துறையில் நீண்ட வருடங்களாக காவலர்கள் நியமனம் செய்யப்படாமல் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவலர்கள் பற்றாக்குறையாக இருந்து வந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நேர்மையான முறையில் 450 காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு காவலர் பொதுநல இயக்கம் சார்பில் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் காவலர்கள் தேர்வு செய்யும் பொழுது எழுத்து தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், உடல் தகுதி தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்தால் காவலர்கள் தேர்வு குறித்து ஏற்படும் அவதூறுகளையும் விமர்சனங்களையும் தடுக்க ஏதுவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வில் உடல் தகுதி தேர்வு முடிந்தவர்களுக்கு எழுத்து தேர்வு ரத்து செய்துவிட்டு பட்டப்படிப்பு மதிப்பெண் அடிப்படையில் பணி அமர்த்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியை அடுத்த மடுகரையில் நடைபெற்ற முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை காமராஜ் நகரில் எழுந்தருளுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் முதல் மற்றும் இரண்டாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்று செல்வ விநாயகர் முத்துமாரி அம்மன் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் தனபூபதி ஆகியோர் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை அரசு மின்துறையில் காலியாக உள்ள 42 இளநிலை பொறியாளர்கள் பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப மின்துறை கண்காணிப்பு பொறியாளரும் துறைத் தலைவருமான சண்முகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பொது பிரிவினர் 17 பேரும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய 4 பேர், மொத்தம் 42 இளநிலை பொறியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர்.
இந்த பணிக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் டிப்ளமோ படிப்பில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்து 3 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பு, தேர்வு முறை, விதிகள் ஆகியன குறித்த விவரங்கள் திங்கட்கிழமை இணையதளத்தில் காணலாம் என்றும், விண்ணப்பதாரர்கள் recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் April 18th, 5 PM வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஒரே நாளில் 172 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வரும் காவலர்கள் காவல்துறை இயக்குநருடன் நேரில் சந்தித்து தங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என அதற்கான காரணங்களுடன் மனு அளித்து கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கைகளுடன் 3 ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர்கள் பட்டியலை எடுத்த காவல் தலைமையகம் தீவிர பரிசீலனை செய்து வந்தது. இந்நிலையில் 24 ஆய்வாளர்கள், 28 உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக 172 காவல்துறையினர் ஒரே நாளில் இடமாற்றம் செய்யப்பட்டதால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு நிலவியது. இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி விலியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மைக்காக அங்கப்பிரதேச தியானம் மேற்கொண்டு வரும் சிவாச்சாரியரை அப்பகுதி மக்கள் தரிசித்து வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயங்களுக்கு நேரில் சென்று உலக மக்கள் அமைதிக்காக தனது உயிரை துச்சமாக எண்ணி பிரதான சாலைகளில் அங்கப்பிரதேசனம் தியானம் மேற்கொண்டு வருகிறார் சிவாச்சாரியார். சிவமந்திரத்தை கூறியபடி இந்த புதுச்சேரி மக்கள் நல்வாழ்விற்காக அமைதிக்காகவும் தனது ஆன்மீக பணியினை தொடர்ந்து 108 நாட்களாக பூஜையில் சிவபெருமானை மனமுருகி பல்வேறு சமூக சீற்றங்களிலிருந்தும் ஆபத்து காலங்களிலிருந்தும் மக்களை பாதுகாப்பாக அவற்றுடைய வாழ்வாதாரம் சிறக்க இந்த புதுச்சேரி ஆன்மீக பூமி அமைதி வளம் என்றும் நிலைத்திருக்க தனது உயிரை துச்சமாக எண்ணி இறைவன் அருளை அடியார்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். சிவாச்சாரிய அருணாச்சல ஈஸ்வரருக்குடைய அன்புக்குடையவர் திருக்காமீஸ்வரர் திருவருளுக்கு பாத்திரமான இவர் தனது ஆன்மீக பணியை மேற்கொண்டு வருகிறார். இதனைக் கண்டு ஆன்மீக பக்தர்கள், வில்லியனூர் பொதுமக்கள் பயபக்தியுடன் அவர்களின் ஆசியை பெற்று வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை NR சுதாகர் செய்து வருகிறார். புதுச்சேரி மாநில பாரதந்த கட்சியினர் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் படகில் அமர்ந்தபடி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றிய மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டறிந்தனர். ஒவ்வொரு மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் March 27th ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் படகில் அமர்ந்தபடி புதுவை மாநில பாரதந்த கட்சியினர் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில பாரதந்த கட்சி பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி மாநில பாரதந்த கட்சி தலைவர் சாமிநாதன், புதுச்சேரி மாநில பாரதந்த கட்சியின் மீனவர் அணி தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மனதின் குரல் வானொலி மூலமாக கேட்கப்பட்டது. இதில் மீனவர்கள், பாரதந்த கட்சி நிர்வாகிகள், பாரதந்த கட்சியின் மாநில வணிகப் பிரிவு தலைவரும் சமூக சேவருமான சத்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வர்த்தக சபை நிர்வாகக் குழுவுக்கான தேர்தல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை வர்த்தக சபையின் நிர்வாகக் குழுவின் பதவிக்காலம் March முடிவடைகிறது. இதனையொட்டி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உட்பட 20 பேர் போட்டியிட்டனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய தேர்தல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தேர்தலில் ஆயுட்கால உறுப்பினர்கள் 240 பேரும் ஆண்டு சந்தா உறுப்பினர்கள் 67 பேரும் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகளும் உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டது. நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால நற்பணி இயக்கத்தினர் சார்பில் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால நற்பணி இயக்கத்தின் நீண்டகால கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் March 27th ஞாயிற்றுக்கிழமை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள தியாகி புதுவை சிவம் திருவுருவ சிலை அருகே இயக்கத்தின் நிர்வாகிகள், மாதர்கள் முன்னிலையில் அறவழியில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. இயக்கத்தின் துணைத் தலைவர் நடேசன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தினை இயக்கத்தின் நிறுவன தலைவர் சிவராஜ் துவக்கி வைத்தார். முன்னதாக தியாகி புதுவை சிவம் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் அருணாச்சலம், சுப்பிரமணி, புருஷோத்தமன், ரகுபதி, செயலாளர்கள் அருணகிரி, தம்பி ராஜேந்திரன், கண்ணையன், பொதுச் செயலாளர் தீனதயாள ரெட்டியார், பிற்படுத்தப்பட்டோர் அணி அமைப்பாளர் கலியமூர்த்தி, தொழிலாளர் அணி அமைப்பாளர் பூபாலன் உட்பட பலர் பங்கேற்றனர். நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கடந்த 60 ஆண்டு காலமாக தனி சிறப்பு மிக்க புதுச்சேரியின் உண்மையான சரித்திரங்கள் அரசால் மறைக்கப்பட்டதற்கும், பிரெஞ்சு நேஷனாலிட்டி பறிக்கொடுத்த தியாகி மறவர்கள் அவமதிக்கப்பட்டதற்கும், மத்திய அரசின் ஆலோசனை கடிதங்களும் புதுச்சேரி அரசால் மதிக்கப்படவில்லை என கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தவறுகள் திருத்தப்பட முறையான விசாரணை நடத்தப்பட்டு இந்திய அரசிற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என துணைநிலை ஆளுநருக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயே நேரு தலைமையிலே இந்தோ பிரான்ஸ் ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் புதுச்சேரி அரசால் மதிக்கப்படுவதே இல்லை. கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த ஒப்பந்தம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டன. இதனை கண்டித்து
நேஷனாலிட்டி இழந்த மக்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு டி சிவராஜ் ஆகிய எனது தலைமையிலே பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் தியாக மறவர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம் கடைபிடித்து வருகிறார்கள். புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மார்ச் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை 22 கிலோ வோல்ட் விண்ணிலூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மார்ச் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை தக்கக்குட்டை திருமலை தாயார் நகர் திருமலை வாசன் நகர் மூலக்குளம் உழவர்கரை அணைக்கரை புதுநகர் ரெட்டியார்பாளையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ட்ரினிட்டி ஆசீர்வாத உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ட்ரினிட்டி ஆசீர்வாத உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவர்களின் கீபோர்டு இசை நிகழ்ச்சி முதலில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் விலியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். தன்னுடைய சிறப்புரையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை விளக்கி கூறினார். இவ்விழாவில் பள்ளி தாளாளர் டாக்டர் சாமுவேல் தியாகு, திருமதி தெபோரா சாமுவேல், தலைமை ஆசிரியை திருமதி வான்மதி, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இவ்விழாவின் சிறப்பம்சமாக மாணவர்களின் ஏரோபிக்ஸ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிறுத்தத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 98 ரூபாய் 1 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 57 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,820 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 736 ரூபாய். இத்துடன் AMN செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் வழங்கும் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு மட்டும் 20% முதல் 50% வரை தள்ளுபடி. முத்து சில்க் ஹவுஸ் 314 நேரு வீதி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.